උතුරට ළඟාවීම සඳහා මෙන්ම උතුරු පළාත තුල සංචාරය කිරීම සඳහා අන් කවරදාටත් වඩා දියුණු මාර්ග පහසුකම් මේ වන විට නිර්මාණය වී තිබෙනවා. නමුත් මහා මාර්ගවලට අමතරව මේ පළාතේ නිවාස යටිතල පහසුකම් හා ජීවනෝපාය මාර්ග වැනි අංශ රාශියක් නැවත ගොඩනැගිය යුතුව තිබෙනවා. වසර ගණනාවක කඳවුරු ජීවිතයෙන් සමුගෙන අදවන විට තම මුල්ගම වන පුදුකුඩිරිප්පු වෙත නැවත පදිංචිය සඳහා පැමිණ සිටින මෙම පිරිස මැනික් ෆාම් කඳවුරෙන් ඉවත් කරන ලද අවසන් කණ්ඩායමට අයත් වෙනවා. මොවුන් වැනිම තවත් බොහෝ පිරිසක් කණ්ඩායම් වශයෙන් තම උපන් ගම් ප්‍රදේශ වෙත නැවත පැමිණ සිටිනවා. 2012 වසරේ සැප්තැම්බර් මාස 24 වන දින ස්ථිර වශයෙන් වසා දැමුණු මැනික් ෆාම් කඳවුරෙහි ආරම්භක කාල සීමාවේදී 220,000කට අධික අවතැන් වූවන් පිරිසක් වාසය කළා. කැඩී බිඳී ගරා වැටී තිබෙන තම නිවාස වෙත නැවත පදිංචිය සඳහා පැමිණි මොවුන්ට ඇත්තේ ඉතාමත් බරපතල වූ අභියෝගයක්. ඒ ඔවුන්ගේ ජීවිත නැවත ගොඩනැගීමේ බාර දූර කාර්යයයි. ආගල බුද්ධාංග තන්දදේ ආදිවරාගල වන්දදේ අප ආදිවරාගල පාඩම් වරියට අnde මල වන්දදාල பாடம் பாடம் முன்னாடிக்கு அடகுடையோட நுப்பாடி ஓடுகளெல்லாம் இது இடிஞ்சிருக்கு செல்லெல்லாம் பட்டு சீவர்களோ ஓட்டியிருக்கு அதால பள்ளியத்துலேருந்து படிக்கலாம் மழை தூவான மடிக்கும் எங்களுக்கு எங்கட ஊர் வளக்கு வரையாக சந்தோஷமா தான் இருந்தது இல்லாத்தையும் வளர்ந்து வந்துட்டோம்டா ஒரு கவலை ஒரே காலா தான் இருந்தது நுழையவே இல்லாதது ரோட்டில் தான் இருந்தாங்க வந்து ரோட்டில் தான் இருந்தாங்க வெந்தி வெட்ட தம்பியாரம் வந்து இதில் ஒரு தரப்பா கொட்டில் வந்து போட்டு தந்தவ தந்து போட்டு போட்டார் வேண்ட அங்கேருந்து தகரம் கொண்டு நாங்கள் வேண்ட ஒரு ஆளை சம்பளத்தை ஒப்பிச்சு தான் தகரம் அடிச்சு நாங்கள் அடிச்சு இதுக்குள்ள இருக்கிறோம். දරුවන් සිව් දෙනෙකුත් සමග වැන්දඹු භාවයට පත් වූ පුෂ්පරාණිට ඉදිරියට ජීවිතයේ තනිවම ඉටු කරගත යුතු වූ කාර්යයන් බොහෝමයක් ගොඩ ගැසී තිබෙනවා. ඇයගේ අසල්වැසියා වූ ප්‍රේමලතාද පවුලේ එකම ආදායම් උපයන්නා ලෙස එවැනිම අභියෝගයකට මුහුණ දී සිටින තැනැත්තියක්. அப்போ 2009 ஆண்டு 5ஆம் மாதம் 14ஆம் தேதி நானும் பிள்ளைகளும் வேறோட தான் சேர்ந்து போனாங்கள். போய் ஓமந்தையில் ராணுவம் வேற தடுத்தா போல நான் திரும்பி முகாமில் போய் தனியாக இருந்தேன். அப்படியே வச்சு கொண்டு இருக்கிறேன். உதவி அங்கேருந்து வரைக்கும் செய்யல. இங்கே வந்த உடனே இந்த எல்லா குடும்பத்துக்கும் அந்த 25,000 ரூபா காசும் மற்ற அந்த கொஞ்சம் உணவு உலர் உணவு மாதிரி இதுவும் கொஞ்சம் தந்தேன். 2009ஆம் ஆண்டு பிற்பகுதியிலே மங்களக்குடி மற்றும் எங்கள் மாவட்டத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது. மெனிக் ஃபார்மில் இருந்து அவர்கள் கண்ணிவடி அகற்றி முடிகிற அறிக்க கிடைத்ததும் நாங்கள் அவர்களை மங்களக்குடியிடம் செய்தோம். அப்பொழுது எங்களுக்கு அந்த துப்புரவாக்குன்ற பணிகள் தேவையில்லை என்ற மிக குறுகிய காலமாக இருந்தபடியால். ஆனால் அதன் பின்னர் இப்பொழுது நீண்ட காலம் வரைக்கில் தான் அந்த பிரச்சனை இருந்தது. எங்களுக்கு சில இடங்கள் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு சில 20-25 வருஷத்துக்கு பிறகு சில இடங்கள் மங்களக்குடிய முறை இருந்தார்கள். அவர்களுக்குரிய வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்திருந்தோம். கண்ணிவடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு விட்டு ஒரு நாளைக்கு எடுத்து கொண்டு வந்து நாங்கள் திரும்ப இப்போ நேற்றைக்கு பிறகுதான் நாங்கள் வந்து கண்டுட்டு நிம்மதி நிறுவனங்கள் ஊடாக அறிவித்து பிறகு இராணுவம் வந்து கிளியவணி தந்திருக்கு. நோய்வாய்ப்பட்டுள்ள குடும்பங்கள் விதவ குடும்பங்கள் அப்படி அடிப்படையில் வீட்டு திட்டங்கள் தரலாம்னு சொல்லியிருக்கு. இப்போ எங்களுக்கும் தரலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இனி தந்தது பிற்பாடு தான் தெரியும். எங்களில் 5 பேர் கொண்ட 6 பேர் கொண்ட குடும்பம் நாங்கள். மகன் ஒரு ஆள் தடுப்பில் இருக்கிறார், தடுத்து வச்சிருக்கணும். அவர் இன்னும் விடுதலை செய்யலை. அவருக்கு 22 வயசு இன்னும் விடுதலை செய்யலை. 2 பேர் படிக்கணும். ஒரு தான் வீட்டில் இருக்கிறார். அப்பா பாரிய நோயாளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆள் சரியான வருத்தத்தின் அடிப்படையில் இருக்கிறார். முலத்தீவு டிஸ்ட்ரிக்டே விவிதப் பிரதேசவல நெவத பதிஞ்சிவு சஹ அலுத்தின் பதிஞ்சியட பெமினி பவுல் மேவன விட்ட கெலை எலிபெலி கரகனிமின் தாவகாலிக வாசஸ்தான சஹ ஏவாட்ட அவாஷ மூலிக பகசுகம் தமன்கேம மகான்சியன் இதி கரகின அவசானாய். It wasn't planned, and the people were hurried, and they were also taken and put in places where the place was not ready for them. It just because the UN meeting is coming, and there is a lot of pressure about closing the camps and resettling people, the government hurried to settle them. Kepapulavu people and Siniyamuta and Sudipuram, Pulakadu, these people have not been settled in their own land. They have been gone and settled in Siniyamuta
and they are fishermen and they are farmers. And they said they are not allowed to go for fishing. மணிக் ஃபார்மில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஜிஎன் டிவிஷனை தவிர மற்ற எல்லாரும் சொந்த இடங்களுக்கு போய்விட்டார்கள். இந்த ஒரு டிவிஷனும் அவர்கள் அவர்கள் வந்து என்னது நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த கூடலாம் நினைக்கிறேன். அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கூடப்பட்ட நாங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு முதலே இப்போ இது இந்த முகாம் அமைந்திருக்கின்றபடியால் இராணுவ முகாம் அமைந்திருக்கின்றபடியால் நீங்கள் வேறு இடத்துல முறையீட்டம் செய்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர்கள் அப்பொழுது விரும்பவில்லை. ஆனால் அதிலே எங்களுக்கு 165 குடும்பங்கள் மெனிக் ஃபார்மில் இருந்தார்கள். அதில் 55 குடும்பங்கள் தாங்கள் விரும்பி தாங்கள் சொந்த இடத்து அந்த இந்த நீங்கள் மீளக்கூடிய இருக்கின்ற புது இடத்துக்கு தாங்கள் வருவதாக எங்களுக்கு கடிதம் தந்திருந்தார்கள். 55 குடும்பங்கள். அதை தவிர மிச்சம் 110 குடும்பங்கள் தான் அவர்கள் எங்களுக்கு தாங்கள் அந்த சொந்த இடத்துக்கே போவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். நாங்கள் அவர்கள் முதலே எங்களுக்கு உறுதி அளித்திருந்த தாங்கள் இந்த இடத்துக்கு வரவுண்டு நாங்கள் முழு வசதிகளையும் நாங்கள் அவர்கள் மீளக்கூடிய முதலே செய்திருப்போம். ஆனால் அவர்கள் தாங்கள் அதை விரும்பவில்லை என்றபடியாக நாங்கள் 55 குடும்பங்களை நாங்கள் முதலே கொண்டு குடியேற்றம் செய்து அவர்களுடைய நடவடிக்கை எடுத்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு புது குடியிருப்பு பிரதேசத்திலே கன்னிவாடிகள் முடிவடைகின்ற ஒரு கட்டம் வந்தது. அதிலே எல்லா பகுதிகளும் மக்களின் வாழ்விடம் எல்லாம் கன்னிவாடி அகற்றுகின்ற பிரிவுகள் பணி நிறைவு பெற்றதினாலே முழு குடும்பத்தையும் நாங்கள் திரும்பி புது குடியிருப்பு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவர்கள் பிறகுதான் உணர்ந்தார்கள் என்றால் தாங்கள் 110 குடும்பம் தான் தனியாக அங்கே இருக்கப் போகின்றோம், மெனிக் ஃபார்மிலே மற்றவர்கள் எல்லாரும் சென்று விடுவார்கள். அதில் பிறகுதான் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களை நிரந்தரமாகவோ இல்லை தற்காலிகமாகவோ இதனிடத்தில் எங்களை இருப்பதற்கு நாங்கள் இணங்குகின்றோம். ஆகவே தான் நாங்கள் உடனடியாக அதை மெனிக் ஃபார்ம் மூடுவதற்கு முதல் கொண்டு வர வேண்டி ஏற்பட்டது. මෑතකදී තම ගම්බිම් වෙත පැමිණියවුන්ට අවශ්‍ය කරන නිවාස සහ අනෙකුත් පහසුකම් සපයා ගැනීමේදී උපකාර කිරීම සඳහා අවශ්‍ය සැලසුම් ගණනාවක් මේ වන විට සකස් වෙමින් පවතිනවා. මැරියම්පත්තු ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයේ කේප්පාපිලව් වැසියන්ගේ මුල් ගම්බිම් තවදුරටත් ආරක්ෂක අවශ්‍යතා වෙනුවෙන් භාවිත වෙන පසුබිමක් තුළ ඔවුන්ව රජයේ ඉඩම්වල පදිංචි කරවීමට කටයුතු යොදා තිබෙනවා. පුදුකුඩු ඉරිප්පු ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාෂයේ අනෙකුත් සිවිල් වැසියන්ද තමන්ට අයත් ඉඩම්වලම නැවත පදිංචි කරවා තිබුණත් ඔවුනුත් මේ හා සමාන අභියෝගවලට මුහුණ දී සිටිනවා. இது ஆமிக்காரஜ கட்டிடம் எல்லாம் இருந்தது. வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு இருந்தோன்னு சொன்னவே நாங்கள் 5 நாள் உளும்புறோம்னு சொல்லி அப்போ நாங்கள் கோயிலுக்கு இருந்து நாங்கள் இருக்க நாங்கள் உளும்பிட்டோம். உளும்பினோம் நாங்கள் வந்து பஞ்சம் வந்துட்டோம். வந்து கட்டிடம் எல்லாம் காட்டி எடுத்து போடணும். இப்போ அவியல் என்னென்றால் அந்த கொஞ்சம் காணி இந்த இஞ்சலங்கள் தான் அங்கே அவியல் தங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் காணி எடுத்துடும். அப்புறம் அதை அங்கே விடுறோம்னு சொல்லியே இல்லை. ஏஜியோ அதுங்க சொன்னவன் உங்களுக்கு வேறு காணியாக தகன காணி உணவு எடுத்தது இல்லாமல்னு சொல்லி கிடக்கு எனக்கு. මැනික් ෆාම් අවතැන් කඳවුර වසා දැමීමේ අනු ශ්‍රී ලංකාවේ අභ්‍යන්තරව අවතැන්වීම යන සංකල්පයේ අවසානය සනිටුහන් කරමින් රජයේ විසින් ගන්නා ලද දැවැන්තමෙන්ම වැදගත් පියවරක්. මෙය එක්තරා ආකාරයකින් මනා සැලසුමක් සහිතව සිවිල් වැසියන්ගේ අවශ්‍යතා සහ අභිප්‍රායන්ට මුල්තැන දෙමින් සිදු කළ යුතු නැවත පදිංචි කිරීමේ ක්‍රියාවලියක ආරම්භය වන වාසේම මෙම ක්‍රියාවලිය සඵල වීම යනු ප්‍රතිසන්දාන ක්‍රියාවලියේ එක් ප්‍රධාන අවශ්‍යතාවයක් සපුරාලීමද වනවා.